சரவணன் ராம் கேக்குறாரு, சரவணா ராம் கேக்குறாரு, அண்ணா கோவிலுக்கும் ஜீவசமாதிக்கும் உள்ள தொடர்பு? முதல்ல அந்த காலத்துல இருந்த பழைய கோவில்கள், பழங்கோவில்கள் எல்லாமே ஜீவசமாதி இருக்கிற இடத்துலதான் வந்து கட்டினாங்க. கோவில் என்பது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, வெறும் சிற்பங்கள் செதுக்கக்கூடிய ஒரு இடம் இல்ல, கோவிலை வச்சு அங்க சுத்தி இருக்கக்கூடிய மக்களுக்கு வியாபாரத்தை ஏற்படுத்தக்கூடிய வியாபாரம்னா, ஒரு பூ கட்டுறவங்களுக்கு இல்ல அதை சார்ந்து வர்றவங்களுக்கு ஃபுட்டு சம்பந்தமான விஷயங்கள் பரிமாறுறதுக்கு. இப்ப திருச்செந்தூர் முருகன் கோயில் இருக்குன்னா, திருச்செந்தூர் முருகன் கோயில சுத்தி எத்தனை கடைகள் இருக்கு, எத்தனை பேர் இன்னைக்கு வாழ்க்கை வாழ்றாங்க, அத்தனை மக்கள் போறதுனாலதான் அவங்களுக்கு வருமானம். ஸோ கோவில் ஏகப்பட்ட கான்செப்டை வந்து உள்ளடக்கியது. ஆனால் ஜீவசமாதி அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டா முழுக்க முழுக்க வந்து நமது கர்ம வினைகளை அழிப்பது, ஞானத்தை கொடுப்பது சம்பந்தப்பட்டது தான். ஸோ ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய அந்த இறையாற்றல் என்பது அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ திருநள்ளாறு வந்து இப்போ கட்டியிருக்கக்கூடிய இடம் வந்து, நீ இது ஆஸ்ட்ராலஜி படிச்சிருக்க தெரியும், ராக்கெட் அனுப்பும் போது அந்த ஒரு இடத்துல மட்டும் ஒரு சிக்னல் கட் ஆகுது, அது எந்த இடத்துல, திருநள்ளாறு, சனி பகவானோட ஆதிக்கம் பெற்ற இடம். இப்போ அந்த காலத்தில் கட்டின கோவில்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லேட்டிடியூடு பார்த்து இந்த இடத்துல சனி பகவானோட ஆட்சி அதிகம் இருக்கு, இந்த இடத்துல புதனோட ஆட்சி அதிகம் இருக்கு, பிளானட்டோட வேவ்ஸ் அந்த ரேஸ் வந்து அதிகமாக வந்து படுது. இப்போ அந்த இடத்துல கட்டும்போது இப்போ எனக்கு புதன் எனக்கு வந்து என்னோட ஜாதகத்தில் கம்மியாக இருக்கு, ஆக்டிவேட் பண்ணா இப்போ புதன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகும்போது அந்த ரேஸ் அதிகம் படும்போது எனர்ஜி ஏறிடுது, ரீஃபில் தான், ரீசார்ஜ் தான். அப்போ எனக்கு ஒரு சில நல்லது நடக்குது. ஒரு சில கோயிலுக்கு ஒரு சில பேர் போகக்கூடாதுமா, கேள்விப்பட்டிருக்கியா? ஏன் திருநள்ளாறு ஒரு சில பேர் போக வேணான்ற, ஆல்ரெடி அவன் சனியினால தான் பாதிக்கப்பட்டிருப்பான். ஒரு சில பேர் சனியினால பாதிக்கப்பட்டவன் திருநள்ளாறு போனாதான் சரியாகும். ஒரு சில பேர் திருநள்ளாறு போனா நல்லா இருக்கிறவனுக்கு எடுத்து விட்டுறாங்க, அந்த வேவ்ஸ் அந்த ரேஸ் அதிகம் படும் போதுதான் அவனுக்கு வேற மாதிரியான எதிர்வினை மாற்றங்களை ஏற்படுத்தும். சனி வந்து ஆட்சி செய்தால் ஒரு பலன், உச்சத்துல இருந்தா ஒரு பலன், நீச்சம் ஆச்சுன்னா ஒரு பலன், வக்கரம் ஆச்சுன்னா வேற பலன் தானே. சனி ஒண்ணுதான், எத்தனை பலனை மாற்றி மாற்றி கூடாது, தப்பாதுன்னு சொல்றேன், தப்பா சொல்றேன். சோ ஒவ்வொரு பலன் வந்து ஒவ்வொரு மாதிரி கொடுக்குது இல்லையா. அது போல கோவில்கள் என்பது அந்த காலத்து கோவில்கள் இடம் பார்த்து பார்த்து கட்டினாங்க. இன்னைக்கு இருக்க கோவில்கள் அப்படி கிடையாது, பணம் சம்பாதிப்பதற்காக இடம் பார்த்து பார்த்து தான் இவங்களும் கட்டுறாங்க இப்பயும். எல்லாரையும் அப்படி சொல்ல, பெரும்பாலான கோவில்கள் இன்னைக்கு வியாபார நோக்கத்திற்காக வந்து ஜீவசமாதி அப்படி கிடையாது. எந்த இடத்துல சமாதி ஆகுறாங்களோ அந்த இடத்துல பிரபஞ்ச ஆற்றல இழுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. கோவில் கட்டின இடம் ரேஸ் இருக்கக்கூடிய இடத்துல கட்டினாங்க. ஜீவசமாதின்ற எந்த இடத்துல உட்கார்றாங்களோ அந்த இடத்துல மொத்த பிரபஞ்ச சக்தி இழுப்பாங்க. பிரபஞ்ச சக்தி இழுக்கும் போது நவ கோள்களை தாண்டி செயல்படக்கூடிய ஆற்றல் என்பது அவர்களுக்கு வந்து கிடைத்து விடுகிறது. அந்த இடத்துக்குலாம் அவ்வளவு சீக்கிரம் எல்லாராலாம் போகும், கோவிலுக்கு கூட யார் வேணாலும் போயிடலாம், ஜீவசமாதிக்கெல்லாம் எல்லாராலாம் போக முடியும், அங்க இருக்குன்றதே முதல்ல தெரியாது. ஜீவசமாதி வழிபாடு அதிகம் பெறும்போது ஞானம் சித்திக்கும், மெய்ஞானம் பிறக்கும், பிறவி இல்லா பெருவாழ்வு கிடைக்கும். முதல்ல ஜீவசமாதிக்கு போறதுக்கே ஒரு கட்ஸ் வேணும், ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து ரிவர்ஸ் பண்ணி விட்டுரு, நல்லா போயிட்டு இருக்கிறவனுக்கு வாழ்க்கை கொஞ்சம் ஸ்லோவா போகும். ஏன் அப்படின்னா, அவன் பணத்தை சம்பாதிச்சு வச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான், ஆனா அந்த பணம் சம்பாதித்ததே பாவம் தான்றதுனால சித்தர்கள் என்ன பண்ணுவாங்க, அவன் பாவத்தை அழிப்பாங்க. பாவத்தை அழிக்கும் ஐயையோ போதேன்னு சொல்லி நினைக்க கூடாது, அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். சோ ஒரு சில பேருக்கு லோலையும் போகும், ஒரு சில பேர் ஹைலையும் போகும், ஆனா லோல போறவங்க கவலைப்பட தேவையில்ல, லோல டோட்டலா கொண்டு போய் ஜீரோ பண்ணி விட்டும் அதுக்கப்புறம் புண்ணியத்தை சேர்க்கும். ஓகே, அதுக்கு முதல்ல தைரியம் இருக்கிறவன் தான் போக முடியும். சும்மாலாம் எப்படிப்பா, எதை வேணாலும் பண்ணுவேன், எப்படி வேணாலும் வாழுவேன், எனக்கு முக்தி கிடைக்கணும்னு முருங்காயா கடையில போனேன்னு உடனே கேட்டவனே கிடைக்கிறது. ஓகே, அன்பின் சக்தி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அன்பு ஒன்றுதான் சக்தி, வேற எதுவுமே சக்தி கிடையாது. இப்போ ஏகப்பட்ட யட்சினி, நெகட்டிவான தெய்வங்கள், நெகட்டிவ் துர்தெய்வங்கள், ஏகப்பட்டது இருக்கு, ஏகப்பட்ட. அடுத்த வீடியோல பில்லி சூனியம் பாதிக்காம இருக்கு என்ன பண்றதுன்னா, அடுத்த வீடியோ இப்ப நம்ம ரிலீஸ் பண்ண போறோம், பார்த்தா தெரியும். அதுல இதை பத்தி கிளியரா வந்து பேசிருக்கு, இருக்கு துர்தெய்வங்கள் இருக்கு, அந்த வேலையை அதை பண்ணத்தானே செய்யும். அது என்ன ஃபார்ம்ல இருக்கு? அதே எனர்ஜி ஃபார்ம்ல தான் இருக்கு, பட் அதனுடைய வேவ் லென்த் கொஞ்சம் வேற மாதிரியான வேவ் லென்த்ல இருக்கும், அதனுடைய எண்ணங்களே வேற மாதிரி இருக்கும், அதோட ஃப்ரீக்வன்சி டிஃபரெண்டான, கம்ப்ளீட்டா வந்து டிஃபரெண்டான ஃப்ரீக்வன்சி, அப்போ உன்னை அது பாதிக்கத்தான் வந்து செய்யும். ஸோ அப்படி இருக்கிறப்போ கேள்வி மறந்துட்டேன், என்ன கேள்வி? ஏதோ பேசிட்டு இருந்தேன், நீ இடையில போகுது மறந்துருச்சு. சரிங்க குருஜி, பிடிச்சிடுறேன்.